ஹலோ ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் மார்னிங்கில் என்ன நியூ பிஸ்னஸ் ஐடியா பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பிக்கிள் மேக்கிங் பிஸ்னஸ் பற்றி தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம இந்த ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ட்ரெண்டி கோயிங் பிஸ்னஸ் அப்படிங்கூட சொல்லலாம் இந்த பிஸ்னஸை. அதேமாதிரி டெலிஷியஸ் ஃபுட்டு, நீங்கள் ஒரு மீல்ஸ் சாப்பிட்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பிக்கிள்ஸ் இருந்தால் தான் ஜஸ்ட் அண்ட் சாட்டிஸ்ஃபேக்ட்ரி கொடுக்கும். உங்களுக்கு வந்து ஜஸ்ட் வந்து என்ன லீகல் ரைட்ஸ் என்னமோ அதெல்லாம் கண்டிப்பாக வாங்கணும். அதே மாதிரி வந்து ஜஸ்ட் ஒரு வீட்லேயே தயாரிக்கக்கூடிய பொருளுங்க இந்த பொருள் வந்து. கமர்ஷியல் கிச்சன் அப்படின்ட்டு பார்க்க போயில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து ஒரு கமர்ஷியல் கிச்சன் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நிறைய டெலிஷியஸ் பிக்கிள்ஸ் வந்து நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மேக்ஸிமம் அதை அவாய்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஹோம் மேக்கிங் பிஸ்னஸ் மாதிரி சிம்பிளாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு சின்ன முதலீடு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த பிக்கிள் மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ் வந்து கண்டிப்பாக கிடைக்குங்க. அதே மாதிரி மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் சேனல்ஸ் வந்து நிறையா வச்சுக்கோங்க. சூப்பர் மார்க்கெட்ஸ் வச்சுக்கோங்க, ஹைப்பர் மார்க்கெட்ஸ்லேருந்து டீல் பேசிக்கிங்க. அதே மாதிரி டிபார்ட்மெண்டல் கன்வீனியன்ஸ் ஸ்டோர்ஸு, இந்த மாதிரி ஸ்டோர்ஸில் நீங்கள் வந்து ஒரு கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட் மாதிரி சைன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து மேனுஃபேக்சர் பண்ண போனால் நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து டெலிவரி பண்ணிடலாம். அவங்க வந்து டிஸ்பேச் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு ஜஸ்ட் அவங்க சேல் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி ஒரு மீல்ஸுக்கு ஒரு டேஸ்ட் என்ஹான்சர் ப்ராடக்ட் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிக்கிள் வந்து கண்டிப்பாக உதவுங்க. நெக்ஸ்ட்டு பெனிஃபிட் பிஸ்னஸ் பிளான் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் பிக்கிள் மேனுஃபேக்சர் பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதர் அப்பார்ட் ஃப்ரம் கமர்ஷியல் பிளேசஸ் ரைட்டவே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமர்ஷியல் பிளேசஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம். சூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் வெரைட்டிஸ் ஆஃப் பிக்கிள்ஸ் வந்து நீங்கள் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கணும், மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்கணும். அப்போ தான் வந்து கண்டிப்பாக நான் வந்து மக்கள் வந்து விரும்பி உங்கள் பிக்கிள்ஸ் வாங்குவாங்க. அதே மாதிரி பிராண்டிங் வந்து ரொம்ப முக்கியம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த பிக்கிள் மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ் பற்றி எண்ட் டு எண்ட் டீட்டெயில்ஸ் வந்து இப்போ வீடியோவில் கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் என்ன பிக்கிள் மேனுஃபேக்சர் பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு, வெஜிடபிள்ஸ் பிக்கிளா, சிக்கனா, மட்டனா, ஃபிஷ்ஷா அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்குங்க. ஸோ அது வந்து அந்த என்ன மேனுஃபேக்சர் பண்ண போகிறீங்கன்னு ஃபஸ்ட் நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஒண்டர்ஃபுல் ஹோம் ரெசிபி அக்ராஸ் ஆல் த ஹோம்ஸ்னால் எல்லா ஹோம்ஸ்லேயுமே கண்டிப்பாக ஒண்டர்ஃபுல் ப்ராடக்ட் இது வந்து எல்லோரும் விரும்பி சாப்பிடக்கூடிய ப்ராடக்ட்டுங்க. இது வந்து என்ன லைசன்ஸ் வேணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஹோம் பேஸ்டு பிஸ்னஸாக இருந்தாலுமே நீங்கள் வந்து அதுக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு எலக்ட்ரிசிட்டி வாங்கியிருக்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா அந்த எலக்ட்ரிசிட்டி வாங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டாக்குமெண்ட் கேட்பாங்க, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்ட்டு, பிஸ்னஸ் டாக்குமெண்ட்ஸ். அதனால் கண்டிப்பாக ஃபார்ம் ரெஜிஸ்டர் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கணும் சேல்ஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா. அதே மாதிரி ட்ரேட் லைசன்ஸ் பண்ண, ஏன்னா ட்ரேட் லைசன்ஸ் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க, சேல்ஸ் பண்ணுறீங்களா, ஸோ அதனால் ட்ரேட் லைசன்ஸ் கண்டிப்பாக வாங்கணும். எம்எஸ்எம்இ எஸ்எஸ்ஐ யூனிட் வந்து ஸ்மால் ஸ்கில் இண்டஸ்ட்ரீஸ்ங்கிறனால அதில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் பிஸ்னஸ் வந்து அங்கே லோன்ஸ், பிஸ்னஸ் லோன்ஸ் எல்லாம் அப்ரூவ் ஆக கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கும். இது ஒரு ஃபுட் ரிலேட்டட் ப்ராடக்ட் அப்படிங்கிறனால நீங்கள் வந்து எஃப்எஸ்எஸ்ஏலேருந்து நீங்கள் ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணுங்க, அக்ரிமெண்ட் வாங்கணும். ஸ்பேஸ் வைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 500 to 700 ஸ்கொயர் ஃபீட்ஸ் இருந்தால் போது கண்டிப்பாக ஒரு நார்மலாக ஒரு நல்ல லொக்கேஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா ஒரு 500 to 700 ஸ்கொயர் ஃபீட்ஸ், ஒரு 70 ஸ்கொயர் ஃபீட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் நீட்டாக பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு போயிடலாம். அதேமாதிரி ரா மெட்டீரியல்ஸ் வந்து கொஞ்சம் பக்கத்தில் கிடைக்கிற மாதிரி உங்கள் லொக்கேஷன் செலக்ட் பண்ணணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பவர் சப்ளை ஆகட்டும், ஒரு மெஷின் ரெக்யர்மெண்ட் ஆகட்டும், ஒரு ரிப்பேர் மெஷினே ரிப்பேர் ஆகுது, டக்குன்னு வந்து எலக்ட்ரிஷியன் வந்து பார்ப்பாங்களா அப்படிங்கலாம் பார்க்கணும். அதேமாதிரி பிக்கிள் மேக்கிங் பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து கண்டிப்பாக தேவைப்படும், எலக்ட்ரிசிட்டி கண்டிப்பாக தேவைப்படும். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க்கர் வர்றாங்கன்னா டக்குன்னு பஸ் ஃபெசிலிட்டிஸ் ஆகட்டும், எல்லாமே பக்கத்தில் இருக்கிற மாதிரி ஒரு லொக்கேஷன் செலக்ட் பண்ணிங்க, அப்போ தான் கொஞ்சம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி காஸ்ட் வைஸ்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரெடியூஸ் ஆகுங்க, என்ன லொக்கேஷன் வந்து பக்கத்தில் ரா மெட்டீரியல்ஸ்க்கு ரெக்யர்மெண்ட் பக்கத்தில் இருந்துச்சுன்னா. என்னென்ன ரா மெட்டீரியல் வேணும்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அண்ட் டேஸ்ட் என்ஹான்சர் ஃபார் மீல்ஸ், ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும், என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் டேஸ்ட்டை மீல்ஸுக்கு. அதேமாதிரி ஜென்ரலி பார்த்திங்கன்னா 250 கிராம், 500 கிராம், 1 kg கண்டெய்னர்ஸ் தான் பேக் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு ரா மெட்டீரியல்ஸ் பார்த்திங்கன்னா அந்த பேக்கிங் மெட்டீரியல்ஸ் கண்டிப்பாக நம்மளுக்கு வேணும், ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். உங்களுக்கு வந்து அந்த நாலேஜ், பிக்கிள் மேனுஃபேக்சரிங் நாலேஜ் ட்ரைனிங் எல்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க, அதுக்கெல்லாம் நாலேஜ் இருக்குது, அதுக்கெல்லாம் ட்ரைனிங் இருக்குங்க. அதெல்லாம் ஈஸியாக போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடலாம். அடிஷ்னலாக என்ன ரா மெட்டீரியல்ஸ் வேணும்னு பார்த்தீங்கன்னா ஜிஞ்சர் வேணும், ஆனியன், கார்லிக்கு, தில்லு, மஸ்டார்ட் சீடு, சில்லி பவுடரு, டர்மரிக்கு. ஆயில் சைடுன்னு பார்த்தீங்கன்னா ஆலிவ் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில், கோகோனட் ஆயில், சால்ட்டுனா சீ சால்ட் இருக்குது, டேபிள் சால்ட்டு, அயோடின் சால்ட்டு, சிரப்பு, சுகர், இதெல்லாமே இருந்தால் தான் கண்டிப்பாக நீங்கள் வந்து பிக்கிள் மேனுஃபேக்சர் பண்ண முடியுங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் கண்டிப்பாக வேணும், இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஐட்டம்ஸ்ன்ட்டு. ஸோ இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் கண்டிப்பாக வேணும் பிக்கிள் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா என்னென்ன மெஷினரி ரெக்யர்மெண்ட் இருக்குது இந்த பிக்கிளுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சின்ன சின்ன மெஷினரிஸ் தான், மெஷினரி காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் வரும். பவுண்டிங் மிஷின் ஆகட்டும், வெஜிடபிள்ஸ் டீஹைட்ரேட்டரு, குக்கிங் அரேஞ்ச்மெண்ட்ஸு, கிரைண்டரு, பிக்கிள் மிக்சரு, வெயிட்டிங் ஸ்கேலு,
டென்சஸ் வேணும் கடைசியில், ஓகேங்களா? பாத்திரங்கள்லாம் கண்டிப்பாக வேணும் பண்ணுறதுக்கு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் உங்கள் வீட்லேயும் நிறைய கிரைண்டர் இருக்கும், மிக்சர்ஸ் வச்சுருப்பீங்க, வெயிட்டிங் ஸ்கேல் வச்சுருப்பீங்க, வெஜிடபிள் டீஹைட்ரேட்டர் வச்சுருப்பீங்க, ஜஸ்ட் குக்கிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சுருப்பீங்க. அதையும் வாங்கக்கூடிய பொருள்னு பார்த்தீங்கன்னா இந்த பவுண்டிங் மிஷின் கொஞ்சம் வாங்குற மாதிரி இருக்கும், இந்த டென்சஸ் எல்லாம் கொஞ்சம் பத்தாம இருந்துச்சுன்னா அதெல்லாம் கொஞ்சம் வாங்குற மாதிரி இருக்குங்க. பிக் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி கண்டிப்பாக நீங்கள் மேக் பண்ணணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த பிக்கல் மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ் நீங்கள் சஸ்டெயின் பண்ணி ரன் பண்ணி நல்லா ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்ஸு ஹோட்டல்ஸ் வந்து நீங்கள் வந்து அக்ரிமெண்ட் போட்டு வச்சுக்கோங்க. அங்கே பிக்கல்ஸ் டெய்லியுமே உங்களுக்கு ஒரு ஒன் ஆர் டூ பேக் கண்டிப்பாக 1 kg பேக் கண்டிப்பாக வேணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ் பிக்கல் ஸ்டோர் ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி ஓன் ஆன்லைன் வெப்சைட்ஸ் டெவலப் பண்ணி அதில் நீங்கள் பேமெண்ட் கேட்வே ஜென்ரேட் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். கமர்ஷியல் எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணலாம், நீங்கள் வந்து லோக்கல் மார்க்கெட்ஸில் சேல்ஸ் பண்ணலாம், பக்கத்தில் இருக்க ரீட்டெயில் கடை அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே சேல்ஸ் பண்ணலாம். அதேமாதிரி ஹோல்சேல் ரீட்டெயில் மார்க்கெட் இருக்குது, அந்த மார்க்கெட் நீங்கள் வந்து கேப்சர் பண்ணிக்கலாம். ஆன்லைன் மார்க்கெட்ஸ் அப்படின்னு போகிறப்போ எப்பவுமே நம்ம சேனலில் சொல்கிற மாதிரி தான், B2B கஸ்டமர்ஸ் ஒன்று இருக்குது, B2C கஸ்டமர்ஸ் இருக்குது. B2Bன்னு பார்த்தீங்கன்னா அலிபாபா, இந்தியா மார்ட், ட்ரேட் மார்ட்லாம் இருக்குது. அதேமாதிரி B2C மார்க்கெட்னு பார்த்தீங்கன்னா நிறையா தௌசண்ட் நம்பர் ஆஃப் ஆன்லைன் ஷாப்பிங் சைட்ஸ் வந்திருக்குங்க. அது மாதிரி சில ஆன்லைன் சைட்ஸ் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறோம் பார்த்தீங்கன்னா, அமேசான், ஃப்ளிப்கார்ட், ஸ்னாப்டீல், இபி, இதெல்லாமே செக் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் இதுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரேட் வந்து ஹையாக தான் இருக்கும். அதேமாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாலுமே அந்த மாதிரி ரேட் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணி அது மாதிரி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. விஜய் பிராட்காஸ்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கிட்டே ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி வேறு ஏதாவது தகவல் வேணும், வேறு டீட்டெயில்ஸ் வேணும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். ஸ்டே டியூன்ட் ஃபார் மோர் அப்டேட்ஸ்.